ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி இண்டர் கில்டு மேட்ச் தான் வெறித்தனமான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயாக அடிச்சிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ. இண்டர் கில்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது, ஆனால் என்ன டைம் தான் கிடைக்கல அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கண்டென்ட்லேயே சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச். இப்போ பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகும்போதே ஒரு ஃபன்னு வேறு லெவலில் நடக்கும். ஸோ லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேனரில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்களே பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு நினச்சதா, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக லூட் அடித்தேன். சரி ஓகே லூட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி லூட் அடிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா கண் முன்னாடி நாலு பேர் நிற்கிறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மூணு பேர் இருந்தாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லூட் அடித்தேன் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் லூட் அடிக்கிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டன் எடுத்துகிட்டு அங்கே பாருங்க ஒருத்தர் குதிக்கிறான். ஏ யாரா நீ இங்கே பாருங்க, யாரோ தெரிஞ்சா. இப்போ யாருமே விடலை, அடித்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணுறாரு. மேலே ஒருத்தன் வர்றான், டே தம்பி யாரா நீ நில்றாடே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையாவது சரி இந்த கில்லு தான் நம்மளுக்கு போச்சு, அந்த கில்லாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக உடனே அங்கேருந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து நாக் பண்ணி கார்னர் டேட்ல நாக் பண்ணி முடிச்சிட்டாரு. சரி ஓகே அவனை போய் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, ஏன்னா மேலேயும் ஒருத்தர் இறங்கினப்பில் ஸோ பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது, நம்ம கில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி போனால் தலைவரை காணலை, என்னடாடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே குச்சிட்டாப்புல. ஸோ ஓகே சொல்லி நம்ம கீழே குச்சி. ஸோ அவனை அடித்து லூட்டாவது எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இது பண்ணி லூட்டை அடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ரெண்டு மூணு கில்லு தான் விழுந்துச்சு. ஸோ நம்ம டீம்மேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லு போட்டார். ஸோ இந்த இடத்துல ஒரு மூணு கில் விழுந்துருச்சு. அவரோட டீம்மேட்டை தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சோம், அவர் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டீம்மேட் இருப்பார். ஸோ சத்தியமாக எனக்கு தெரியாது, அங்கே ஆரோ காட்டுச்சு மேப்பில். ஸோ என்னடா இது ப்ரோ, எனிமி ப்ரோ, எனிமி எனிமி எனிமின்னு சொல்லி கத்துனாங்களா. ஸோ நானும் வந்து எனிமியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் சொன்னாங்க ப்ரோ டவரில் இருக்காங்க, எதா பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மூணு பேர் அங்கே இருந்தாங்க, நான் லாங்கில் இருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து கன்னு வந்து M14 கோர் இல்லை, அதனால் வந்து அவ்வளோவா அடிக்க முடியாது. ஸோ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நான் மேலே ஏறுறேன் ப்ரோ, நீங்கள் லெஃப்ட்டில் இருந்து ஒருத்தர் மேலே இறங்க, ஒருத்தர் தானே ரெண்டு பேர் உள்ளே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த வீட்டு மேலே ஏறிட்டாரா. இப்போ நான் பாம்பு போட்டு ரஷ் பண்ணுவேன். ஸோ அதுதான் பெரிய காமெடி, பாம்பு போடுவேன், அது வெடிக்குமா என்னன்னு கூட தெரியல. ஸோ எனக்கு சிரிப்பாகி போச்சு, வெடிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் நாக்காகல, அப்போ இல்லை போலே நினச்சேன். இங்கே இருந்து பார்க்கும்போது இல்லைன்னு தெரிஞ்சு. இங்கே பார்த்திங்கன்னா MB40 எப்போ இன்னும் ஜஸ்ட்டு தான் இருத்தி முடிச்சிருப்பாங்க. நம்ம டீமும் நம்ம கிட்டே வரல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மூணு பேர் இருந்தாங்க, என்கிட்ட பாம்பு இல்லை, நல்லா ஃப்ளாஷ் பாம்பு தூக்கி போட்டே இருந்தேன், என் பாட்டுக்கு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ எப்படியாவது நாக் பண்ணிடணும் நாக் பண்ணிடணும், நானும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன், எப்படியாவது நாக் பண்ணிவிட்டு ஆண்டவா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலைவில் 17 பேர் தான் இருக்காங்க. ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீம் வந்து மேலே இருக்கான்னு தெரிஞ்சும் ஃபைட் எடுத்துருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் வேறு லெவலு. ஸோ இந்த சைடு வந்து ரைட் சைடில் நம்ம சிங்கம் டீம் வரும் ஓகேவா. நாங்கள் வந்து இவங்களை பார்க்கவே இல்லை, நம்ம சிங்கம் சிறுத்தை ஸ்பீடு. ஸோ அவங்கள வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை, ஒரு வெறித்தனமான ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக அவர் கிராண்ட் மாஸ்டர் டீம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீமு. அப்புறம் ரைட் சைடில் வந்து நம்ம கண்டால்ஃப் இருப்பாப்பில், கண்டால்ஃப் டீம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற டீமை நம்ம முடிச்சிட்டோன்னா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சிறுத்தை சிங்கம் கண்டிப்பாக எப்போனாலும் லெஃப்ட் சைடில் தானே இருக்காங்க, இந்த சைடு தான் வருவாங்க, கண்டிப்பாக அவங்கள அடிக்கிறோம் 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 அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் நான் அவங்கள பார்க்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏறா போட்டு எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதிலே தான் இருப்பேன். ஸோ டக்குனு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என் கண்ணுக்கே தென்பட மாட்டாங்க, நான் இங்கே இருக்கிறவங்கள பார்ப்பேன், அப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் எங்கே தான் இருப்பாருன்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, சரி நம்ம ஏட்ராப் எடுப்போம். பார்த்திங்கன்னா ஜோனும் எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஏட்ராப் எடுப்போம், ஏட்ராப் எடுத்துட்டு நம்ம இந்த இடத்த ஸ்டே பண்ணிப்போம். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே இருந்தேன். ஸோ ஏட்ராப் எடுத்துடலாம், ஏட்ராப் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேறு லெவலான ஃபன்னு நடக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4X scope எல்லாத்தையுமே 4X scope எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓகேவா, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், டக்குனது ரெட் கலரில் தெரிஞ்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் தெரியுதுன்னு சொல்லி சும்மா ஸ்கோப் போடுறேன், ரெட் ஆட் காட்டுது, போடுறா விடமாட்டேன்டா. டக்குனு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குதிக்கிறாங்க கீழே, என்னடா இது, நம்ம சைலன்சர் போட்டு அடிச்சதுமா, அதனால் அவங்களுக்கு எதுவுமே சத்தியமாக கேட்டிருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்குவாடு, ரெண்டு ஸ்குவாடு இருந்திருக்கு ஆக்சுவலாக, சிங்கம் டீமோ இன்னொரு டீமோ ஃபைட்டு ஓகேவா, ஃபைட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ ஃபைட் எடுத்துகிட்ருக்கப்ப நான் ரைட் சைடில் தான் எல்லாருமே, எங்கள் டீமில் எல்லாருமே ரைட் சைடு தான் பார்க்குறாங்க, நான் மட்டும் தான் இந்த சைடு பார்த்துருக்கேன். ப்ரோ அங்கே ஒரு டீமே குதிக்கிறாங்க ப்ரோ, இங்கே ஜோனு உள்ளே வரக்கூடாது ப்ரோ, நம்ம ஜோனு உள்ளே இருக்கோம், அவங்க ஜோனுக்கு வெளியே இருக்காங்கன்னு பார்த்தா எல்லோரும் இப்போ என்ன பண்ணுவான்னு பாருங்கள். இந்த சைடு இருக்கிறது எனக்கு என்ன டவுட்டுனா இந்த சைடு கண்டிப்பாக, ஏன்னா சிங்கம் தான் உங்கள் டீமில் நல்லா சுற்றி வருவார். நான் நினச்சேன் சரி சிங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு இருந்தேன். இப்போ பாருங்கள் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருப்பாங்க, ஜோனுக்குள்ளே போயிடலாம், நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் போகிறாரா எப்படி போகிறாருன்னு பாருங்கள். அந்த பறக்கிற இதை வச்சு பறந்து ஏ நில்றா நில்றா அடிக்கிறேன், அவ்வளோதான் போயிட்டு
அடிப்பாரு. இப்போ அடுத்து இன்னொருத்தர் வருவார் பாருங்க, இவரே அடிப்பேன் ப்ரோ ப்ரோ அடிவாங்க ப்ரோ அடிவாங்க ப்ரோ, அவரும் போய் உள்ளே போய் உள்ளிட்டாரு. அடுத்து என்னடா பண்ணுறது, ரெண்டு பேர் விட்டுட்டோம், இன்னும் ரெண்டு பேர் கண்டிப்பாக இந்த சைடு தான் வரணும் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் வராரு பாருங்க. இங்கே செம்ம டேமேஜ், நம்ம டீம்மேட்டு மேலேருந்து நல்ல டேமேஜ் கொடுத்துருந்தாரு. ஸோ மேலேருந்து செம்மையான டேமேஜ்லாம் கொடுத்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போயாவது ஒரு கில்லு போடலாம், எப்படி ஜோன் வரும்போது வெளியே தானே வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டு. கண்டிப்பாக இந்த இடத்துல மறையிறதுக்கு இடமே கிடையாது. இந்த அங்கே பாருங்கள், ஸோ ரெண்டு பேரும் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி தான் இருக்காங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். அதே டைமு அங்கேருந்து சிங்கம் சிறுத்தை அவங்களும் வந்து அவங்கள அடிச்சிருப்பாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு யார் டெத்தானா என்ன, அந்த இடத்துல வர டீமை நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் வருவா யார் தான் வருவா, வாங்கடா வாங்கடான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் ஓடுறாரு, நானும் அடிக்கிறேன், ஒரு கெட்டு விழுதா பாருங்கள் விழலை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி கில்லு முடிச்சாச்சு டிஜிபி சஞ்சய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம ஸ்டோம் ஓடுவார், டிஜிபி ஸ்டோம், அதாவது சிறுத்தை டீமில் உள்ளவங்க தான், டிஜிபி சிங்கம் டீமில் உள்ளவங்க தான், அவரே முடித்தார். முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆமோ கம்மியாக இருந்துச்சா, அப்புறம் ஆமோ கொடுக்குறோம் ஆமோ கொடுக்குறோன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆமோ பாக்ஸ் கிடச்சிச்சு. கிடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இப்போ நம்மளும் ஜோனுக்கு தான் போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபோன். இப்போ லெஃப்ட் சைடில் டீம் இருக்குது, ரைட் சைடில் டீம் இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணே தெரியாது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தோம். இந்த டவரில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், இப்போ செம்மையான ஒரு கெட்டு விழுவோம், வேறு லெவல் கெட்டு, சரியான கெட்டு விழுந்துச்சு. ஸோ நாக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கில்லும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு நாக், இதில் நான் பண்ணுற மிஸ்டேக் பாருங்கள், கவரில் தான் இருக்கும், க்ளோவால் போகணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு க்ளோவால் போட்டேனே தெரியல. இப்போ ஜோன் வேறு வந்துருமா, ஸோ இப்போ எல்லாத்தையும் உடைக்கணும். ஏஆர்எம் வேறு கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம இந்த குளோவல் ஏஆர்எம் கண்ணை வச்சு அடித்தா விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கண்ணை மாற்றிட்டேன். இந்த இடத்துல ஒரு காமெடி பாருங்கள், துள்ளுறதுக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும், துள்ளவே முடியாது, ஏதோ ஒரு இளவு பக்கு போலையே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளோவால் போட்டு ரஷ் பண்ணுறாங்க. இப்போ ரைட் சைடில் ஒரு டீம், லெஃப்ட் சைடில் ஒரு டீம், இப்போ நான் தேவையில்லாமல் நாக் ஆயிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை அடிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் வேறு யார் லெஃப்ட் சைட்லேருந்து நீ அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் அடிக்கா அப்படிங்கிறது ஒரு இதே இல்லை. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீல் பண்ணிடலாம், ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணுறேன். இப்போ நாலு கில்லு போட்டாச்சு வெறித்தனமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரெண்டு பேர், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், லெஃப்ட் சைடில் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ அந்த குளோவலை உடச்சா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, கண்டிப்பாக பூயா நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஓடினதை பார்த்தினா அவர் லைட்டாக டேமேஜ் கொடுத்தா கவர் எடுத்துறாரு. இப்போ அந்த குளோவலை உடச்சாங்களா, சும்மா அடித்தேன் ஒரு கெட்டு, வேறு லெவலில் ஒரு கெட்டு, நம்ம டீம்லேயும் ஒரு நாக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் முடிக்கணும்னு நினச்சி, இப்போ என்ட குளோவல் கிடையாது. ஸோ குளோவல் கிடையாது, நான் என்ன பண்ணணுன்னே எனக்கு தெரியல. இப்போ இந்த குளோவலும் உடஞ்சிரும். இப்போ வந்து அவர் அந்த பாறைக்கிட்ட வந்துட்டார். இப்போ எங்கள் டீமெட்டில் நாலு பேரும் இருக்க, அவர் ஒருத்தர் தான். இப்போ நான் இதில் ஒரு காமெடி பண்ண பாருங்க, ஸ்கோப் போட்டு அடிச்சு பார்த்திங்களா, வேறு லெவல் காமெடி. ஸோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் அடித்தாச்சு. இதே மாதிரி வீடியோஸுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்கில் போயா இல்லை எது போட்டாலும் சரி, கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிங்க கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா வீடியோ. ஸோ டோட்டலாக எத்தனை கில் போட்டிருக்கோம்னு பார்த்துக்கோங்க, 6, 9, 10, 13 கில் போட்டிருக்கோம் வெறித்தனம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பை பாய், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.